back to our channel Beauty Berry Tamil. So இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட டெய்லி லைஃப்ல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான். இது இல்லாம நம்மளோட சமையலே இருக்க போறது கிடையாது. So என்ன பொருள்னு பாத்தீங்கன்னா சமையல் எண்ணெய்தான். So இது வந்து ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி ரிவ்யூக்காக எனக்கு சென்ட் பண்ணிருந்தாங்க. So இந்த கண்டினியூஸா ஒரு 10 டேஸ் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ராடக்ட் வந்து நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணிட்டு இந்த வீடியோ மூலமா உங்க எல்லார்கூடயுமே ஷேர் பண்ணிக்கிறேன். சோ இது என்ன பிராண்ட்னு பாத்தீங்கன்னா வாழ்க பிராண்ட் தான். சோ இங்க வந்து நான் சொன்ன மாதிரி 10 நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணிருந்தாங்க. அண்ட் இவங்களோட பேக்கேஜிங்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா இருந்தது. எந்த டேமேஜும் இல்லாம சென்ட் பண்ணிருந்தாங்க. திண்டுக்கல்ல இருந்து தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்தது. அதுவும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டேலயே டெலிவர் பண்ணிட்டாங்க. சோ நமக்கு வந்து டெய்லி யூசேஜுக்கு ஆயில் வந்து தேவைப்பட்டுட்டே தான் இருக்கும். பட் மரச்சக்கு எண்ணெய் வந்து நமக்கு சீக்கிரத்துல எங்கேயுமே கிடைக்கிறது இல்ல. சோ ஆன்லைன்லயே நம்ம வாங்கணும்னா கிட்டத்தட்ட டைம் ஆகும். பட் இவங்க பாத்தீங்கன்னா ஒரு 1 or 2 டேஸ்லயே வந்து இந்த பியூரான மரச்சக்கு எண்ணெய் வந்து சென்ட் பண்ணிருக்காங்க. சோ எனக்கு என்னென்ன ஆயில் எல்லாம் ரிவ்யூக்காக அனுப்பியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய், அப்புறம் கடல் எண்ணெய், அப்புறம் வந்து விளக்கெண்ணெய். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறேன் ஆயில் வந்து ஸ்ப்ரே பாட்டில்ல இருக்கிறது. சோ அதுவும் பாத்தீங்கன்னா நல்லெண்ணையும் கடலெண்ணையும் தான். சோ இது ரெண்டுமே வந்து ஸ்ப்ரே பாட்டில்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கு. அண்ட் இந்த பாட்டிலே பாத்தீங்கன்னா நல்லெண்ணெய் வந்து எல் ஷேப்லயும் கடலெண்ணெய் வந்து அந்த வேர்க்கடலை ஷேப்லயும் கொடுத்துருக்காங்க. சோ பாட்டிலே பாத்தீங்கன்னா நல்ல டிஃப்ரெண்டான ஷேப்ல ரொம்ப அழகா இருந்தது. சோ இதுவும் வந்து இவங்களோட ஸ்பெஷாலிட்டி தான். சோ இந்த நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுமே பாத்தீங்கன்னா பியூர் மரச்சக்கு எண்ணெய் தான். இதை வந்து நான் பாட்டில் ஓபன் பண்ணதுமே பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டேன். சோ என்னன்னா நான் வந்து முன்னாடில இருந்தே மரச்சக்கு எண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஊர்ல இருந்தே செக்ல ஆட்டினா தேங்காய் நல்லெண்ணெய் அப்புறம் கடலெண்ணெய் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்துடும். சோ அதை யூஸ் பண்ணதுனால எனக்கு இந்த எண்ணெயை வந்து ஓபன் பண்ணோன்னே தெரிஞ்சிருச்சு இது வந்து பியூர் மரச்சக்கு எண்ணெய் தான் அப்படிங்கிறது. சோ நம்ம வந்து நார்மலா குக்கிங் ஆயில் யூஸ் பண்றப்ப நிறைய வந்து கொலஸ்ட்ரால் ஏறும். பட் அதை விட நம்ம வந்து மரச்சக்கு எண்ணெய் யூஸ் பண்ற அப்ப நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து எந்த ஒரு கெடுதலுமே கிடையாது. சோ நம்ம வந்து யூஸ் பண்ற ஆயில் வந்து மரச்சக்கு எண்ணெயா இருந்தது அப்படினா நம்ம பயப்படாம அதை வந்து எவ்வளவு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சோ எனக்கு வந்து இந்த எண்ணெய் ரெண்டுமே வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ இங்க கிட்ட இருக்கக்கூடிய ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே பாட்டில் தான். சோ ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து இதை பாக்குறேன் அண்ட் யூஸ் பண்ணப்ப எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சோ இது வந்து ஒவ்வொரு ஸ்ப்ரே பாட்டிலுமே வந்து 200 ml தான். பட் இந்த 200 ml பாத்தீங்கன்னா 400 ஸ்ப்ரே வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கிட்டத்தட்ட 3 லிட்டர் ஆயிலுக்கு நமக்கு சமானமா இருக்கும். நீங்க வந்து டயட்ல இருக்கீங்க இல்லைன்னா வீட்டுல வந்து பெரியவங்க இருக்காங்க கொலஸ்ட்ரால் கம்மியா சமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட இந்த ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி நம்ம சமைக்கலாம். ரொம்பவே கம்மியான ஆயில் தான் செலவாகுது. நார்மலா வந்து நம்ம பாட்டில இருந்தோ இல்லைன்னா ஸ்பூன் வச்சோ தோசைக்கெல்லாம் நம்ம ஆயில் ஊத்துறப்ப கண்டிப்பா எக்ஸ்ட்ரா நம்ம ஊத்துவோம். பட் வந்து ஆயில் ஸ்ப்ரே யூஸ் பண்றதுனால ரொம்ப கம்மியான ஆயில் தான் செலவாகும். ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மட்டும் தான் நம்ம பண்ணுவோம். தோசைக்கெல்லாம் யூஸ் பண்றப்ப ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரேலயே பாத்தீங்கன்னா தோசை ஃபுல்லாவே நல்ல ஆயில் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடும். அண்ட் ரொம்ப கம்மியான ஆயில் தான் ஸ்ப்ரெட் ஆகும். சோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றப்ப நம்மளோட டயட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் கொலஸ்ட்ரால் கம்மி பண்றதுக்கும். சோ வீட்டுல வந்து பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா கொலஸ்ட்ரால் இருக்க கூடாது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் வந்து யூஸ் பண்ணோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது வந்து சொன்ன மாதிரி 400 ஸ்ப்ரே வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து இந்த 200 ml வந்து 400 ஸ்ப்ரே வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி 3 லிட்டர்ஸ் ஆயிலுக்கு சமானம் இந்த 200 ml ஆயில். ஸோ இந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பாட்டில் தான். நான் வந்து இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்ல. மற்ற நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. இது வந்து குட்டீஸ் கூட ஈஸியாக வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே கடலெண்ணெய்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் சேம் 200 ml குவான்டிட்டி. இந்த ஆயில் வச்சு சமைக்கிறப்ப நல்ல வாசமாகவும் இருக்கு. அதே மாதிரி நல்ல ஒரு சுவையும் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கு. இதை வச்சு நான் 2-3 டிஷ்ஷஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன். அதையும் வந்து இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்ணி பூரி வந்து பொரித்தேன். ஸோ பூரி வந்து செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதே மாதிரி அந்த கடலெண்ணையோட வாசமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. வீடு ஃபுல்லாக அந்த கடலெண்ணெய் வாசம் தான் அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வந்து கடலெண்ணையோட ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி சப்பாத்திக்கு ஆயில் வந்து ஒரே ஒரு ஸ்ப்ரே தான் பண்ணேன். ஸோ சப்பாத்தி ஃபுல்லாகவே நல்ல ஆயில் ஸ்ப்ரெட் ஆயிருந்தது. ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் தான். நெக்ஸ்ட் வந்துட்டு நல்லெண்ணெய் ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி கேரட் துவரம் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்ப்ரே வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஆயில். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட்லேயே நம்ம துவரம் பொரியல் எல்லாமே பண்ணிடலாம். ஸோ அந்த ஆயிலில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு அண்ட் வெங்காயம் லைட்டாக தாளிச்சுட்டு இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
இந்த ஆயிலையே இந்த கேரட்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை மூடி போட்டு நல்லா வேக வச்சிடலாம். ஸோ இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். ஸோ மசாலாக்காக கொஞ்சமாக தேங்காய், மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கொஞ்சமாக பூண்டு, சீரகத்தூள் இதெல்லாம் சேர்த்து இந்த மாதிரி குறை குறைனு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து கேரட் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அந்த அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே லெஸ்ஸான ஆயிலில் கேரட் துவரம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதே மாதிரி கொஞ்சமாக தான் நான் ஆயில் சேர்த்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணேன். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஃப்ரைக்கெல்லாம் வந்து நிறைய ஆயில் எடுப்போம். இது பார்த்திங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 3 ஸ்ப்ரே தான் ஆயில் எடுத்திருப்பேன். ஸோ ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் ஆயில் செலவாச்சு. ஸோ இதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க சேர்த்துட்டு அந்த ஆயிலை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். ஸோ அதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா குக் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதில் வந்து தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து இன்னும் அது கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. லைட்டாக கட் பண்ணோடனே வந்து அது ஈஸியாக கட் ஆகிடுது பாருங்கள். ஸோ அவ்வளோதான், இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ பாருங்கள், ரொம்ப கம்மியான அமௌண்ட் ஆயில் தான் வந்து எடுத்திருந்தது. சூப்பராக உருளைக்கிழங்கு ஃப்ரையுமே ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தோசைக்குமே இந்த ஆயில் வந்து லைட்டாக ஒரு ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி சுற்றி விட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா எல்லா இடமுமே சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ முறுமுறுன்னு தோசையும் ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் தான் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. இந்த ஆயில் எல்லாமே நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். அதில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் உங்ககிட்ட இருந்து. அண்ட் இங்கே வந்து காம்போ ஆஃபர்லேயுமே ஆயில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து 2 ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கலாம், இல்லைனா 2 நார்மல் 1 லிட்டர் பாட்டில் வாங்கிக்கலாம், இல்லைனா இதுவும் கம்பைன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ என்ன மாதிரி உங்களுக்கு காம்போவில் தேவையோ அவங்க வந்து ஆஃபரில் அதை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஆஃபர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இவங்க கிட்ட இப்போதைக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், அப்புறம் வந்து விளக்கு கேட்ட எண்ணெய் இவ்வளோ இருக்கு. ஸோ இன்னும் வந்து தேங்கெண்ணெய், அதுக்கப்புறம் கீ, இந்த ரெண்டுமே வந்து ஸ்ப்ரே பாட்டில் அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே அதுவும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ அதுவும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏன்னா கீ வந்து நம்ம ஸ்ப்ரேல யூஸ் பண்ணுறப்ப ரொம்பவே நமக்கு வந்து அமௌண்ட் கம்மியாகும். ஸோ ரொம்ப நாளைக்கு வரும், நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விளக்குக்குள்ள எண்ணெயை வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன். இது கூடவே வந்து ஒரு குட்டி பாட்டில் வந்துட்டு நான் அது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இது கூடவே ஒரு பேக்கெட் திரியும் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுவுமே ரொம்ப நல்லா இருக்குது, அதோட வாசமுமே நல்லா இருக்குது. ஸோ இதுவும் நீங்கள் வேணும்னா அவங்க கிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 400 ml பாட்டில். இந்த ஆயிலோட எல்லா ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன். மறக்காமல் வேணுங்கிறவங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து நான் ரிவ்யூக்காக வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நான் பாசிட்டிவாக சொல்லலை. நான் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ பாட்டிலில் பார்த்தீங்கனாலே ரொம்ப காலியாக தான் இருக்கும். இது ஒரு நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா இவ்வளோகான காலியாக இருக்குது. ப்ளஸ் வந்து நான் ஸ்ப்ரே பாட்டிலில் நிறைய யூஸ் பண்ணிட்டேன். அண்ட் அதே மாதிரி கடலெண்ணையும் பார்த்தீங்கன்னா இவ்வளோனா நான் யூஸ் பண்ணிட்டேன். பொறிக்கிறதுக்கெலாம் செம்ம சூப்பராக இருக்குது. அண்ட் நல்லெண்ணெய் வந்து நான் சமையலுக்கு மட்டும் இல்லை, தலைக்குமே நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பேர் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கும் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு கூட இந்த ஆயில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆயிலோட ரிவ்யூ வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வேணுங்கிறவங்க மறக்காமல் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ இருக்கிற இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நமக்கு கடையில் மறைச்சக்க எண்ணெய், சுத்தமான மறைச்சக்க எண்ணெய் கிடைக்குதா அப்படிங்கிறதே ஒரு டவுட் தான். ஸோ ஆன்லைனில் நம்ம ஒரு நாளிலே அவங்க டெலிவர் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.